வணக்கம் அண்ட் வெல்கம் டு அக்ரிபீடியா. ஆல்ரெடி ப்ரீவியஸாக யூஜி அட்மிட் கார்டு டவுன்லோடிங் வீடியோலேயே சொன்ன மாதிரி பிஜிக்கான அட்மிட் கார்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் அண்ட் நிறைய இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈவன் நீங்கள் யூஜி கேண்டிடேட்டாக இருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட அப்ளிகேஷன் அஸ் யூஷுவல் டைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ இப்போ உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட அட்மிட் கார்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படிங்கிறதையும் டைமிங்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட எக்ஸாம் சென்டர் அண்ட் டைமிங் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா லாஸ்ட் 14 டேஸில் உங்களுக்கு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ஃபீவர், காஃப், ப்ரீத்லெஸ்னஸ், ரன்னினோஸ், பாடி ஏக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் லாஸ்ட் 14 டேஸில் உங்களுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு சிம்டம் லாஸ்ட் 14 டேஸில் உங்களுக்கு இருந்ததுங்கிற பட்சத்தில் அதை டிக் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அதை பிளாங்காக விட்டுருங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் COVID-19 கன்ஃபார்ம் ஆன ஒரு கேஸ் கூட க்ளோஸ் காண்டாக்டில் இருந்தீங்களா, அதாவது லெஸ் தென் 1 மீட்டர் ஃபார் 15 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்க்கு மேலே 1 மீட்டருக்குள்ளார ஒரு COVID-19 கன்ஃபார்ம் பண்ண கேஸ் பக்கத்தில் இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதை வந்து டிக் பண்ண தேவையில்லை. அண்ட் நான் வந்து யார் கூடயுமே இல்லை, அந்த மாதிரி COVID-19 கன்ஃபார்ம் ஆன கேஸ் யார் கூடயுமே நான் இல்லை, குவாரண்டைன்லேயும் நான் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 14 டேஸில் வேறு ஏதாவது சிட்டிஸ்க்கு நீங்கள் போனீங்களா அப்படிங்கிறத மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது சிட்டிஸ்க்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சிட்டிஸோட நேம் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டிலே பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட ஃபோட்டோகிராஃபை பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ, அதாவது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோட காப்பியை தான் நீங்கள் இங்கேயும் வந்து பேஸ்ட் பண்ணணும். அண்ட் தென் உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட தம் இம்ப்ரெஷன், ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷனை இங்கே வைக்கணும். அண்ட் தென் உங்களோட கேண்டிடேட்டோட பேரண்ட் சிக்னேச்சர், அம்மா அப்பா யாராவது ஒருத்தோட சிக்னேச்சர் இருக்கணும். அண்ட் கேண்டிடேட் சிக்னேச்சர், ஸோ இந்த கேண்டிடேட் சிக்னேச்சரை வந்து நீங்கள் இப்போ போடக்கூடாது. மற்ற ஃபோட்டோகிராஃப் ஓட்டுறது, ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். பட் இந்த கேண்டிடேட் சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி மட்டும்தான் சைன் பண்ணணும். ஸோ அதை வந்து முன்னாடியே செஞ்சிடாதீங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 4 பேஜ் வந்து டவுன்லோட் ஆகும் உங்களோட அட்மிட் கார்டோடு சேர்த்து. ஃபஸ்ட் பேஜில் வந்து உங்களோட எக்ஸாம் வென்யூ அண்ட் எக்ஸாம் டைமிங்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் பேஜில் கேண்டிடேட்ஸ்க்கு முக்கியமான சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் தேர்ட் பேஜ் அண்ட் ஃபோர்த் பேஜில் பார்த்திங்கன்னா COVID-19 ரிலேட்டடான சில அட்வைஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ COVID-19க்கு ஒரு ப்ரிகாஷனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 8:20க்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டருக்குள்ளே உங்களை அலோவ் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அண்ட் 9:30க்கு கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் 10 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிடும், 12 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 9:30க்கு முன்னாடியே உங்களை வர சொல்லியிருக்காங்க. பிகாஸ் 9:30 அந்த டைமில் எல்லோரும் வந்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்ஸிங்கை சோஷியல் டிஸ்டன்ஸிங்கை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அது வந்து வைரஸ் பரவுறதுக்கான ஒரு சான்ஸை ஏற்படுத்தும் அப்படிங்கிற காரணத்தினால முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே வந்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8:45க்குள்ளார வர ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் டிஸ்டன்ஸிங்கை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ கேட் க்ளோஸ் பண்ண பிறகு கேண்டிடேட்ஸை உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுபோல் எக்ஸாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சீட்டை விட்டு எழுந்திருக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இன்விஜிலேட்டர் பர்மிஷன் கொடுத்த பிறகு அந்த 2 மணி நேரமும் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் வெளியில் வர முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க கொடுத்துருக்குற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கு 1 டே பிஃபோராக வந்துட்டு அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஹால் எங்கே இருக்குது அப்படிங்கிறலாம் பார்த்துக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சான்சஸ் இல்லை. பட் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8:30க்குலாம் வந்துடுங்க. மார்னிங் 10 மணிக்கு எக்ஸாம்னா ஒரு 8:30க்குலாம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹால் எங்கே இருக்குது அண்ட் எப்படி எங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டென்ஷனும் குறையும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எக்ஸாம் ஹாலுக்கு வரும்போது உங்களோட அட்மிட் கார்டு எடுத்துக்கிட்டு வாங்க. அண்ட் அதுபோல் வேலிட் ஐடி ப்ரூஃப், ஸோ ஆதார் கார்டு, உங்களோட ஓட்டர் ஐடி அல்லது டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப், உங்களோட ஃபோட்டோ இருக்கிற ஒரு
ஐடி ப்ரூஃபை நீங்கள் கண்டிப்பாக கையில் எடுத்துடணும், ரொம்ப ரொம்ப முக்கியம், அது மறந்துடாதீங்க. அண்ட் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடிங்கன்னா ஃப்ரிஸ்கிங், அதாவது இந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு உங்களை செக் பண்ணிட்டு தான் உள்ளார விடுவாங்க. என்னென்னலாம் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அட்மிட் கார்டு அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் தென் ஒரு சிம்பிளான ஒரு பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப், இது ரொம்ப முக்கியம். உங்களோட அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் அட்மிட் கார்டில் ஒட்டினது போக இன்னொரு ஃபோட்டோகிராஃப் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எதுக்குன்னா அட்டண்டன்ஸ் ஷீட்டில் நீங்கள் ஃபோட்டோகிராஃபை ஒட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஒரு பர்சனல் ஹேண்ட் சானிடைசர் 50 ml சின்ன பாட்டில் உங்களுக்கு தேவைப்பட்டால் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஜெராக்ஸோ இல்லை மொபைலில் ஃபோட்டோ எடுத்ததே காமிச்சிங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் மட்டும்தான் அங்கே எடுத்துப்பாங்க. அண்ட் அஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் மொபைல் அதெல்லாம் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே பேன் பண்ணியிருக்காங்க, ப்ராஹிபிட்டட். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதே போல் எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, பிகாஸ் அங்கே வந்து அதை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லை. ஸோ அதை வந்து அங்கே சேஃபாக வெளியில் வச்சிங்கனாலுமே சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அதே போல் ஷூஸ் அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க, சிம்பிளான ஸ்லிப்பர் அந்த மாதிரி போட்டு வந்துடுங்க. அதே போல் ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் பட்டன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து நாட் பெர்மிட்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு அதை மாற்றுங்க இதை மாற்றுங்க ஏன் இப்படி வந்தீங்கன்னு கேட்டாங்கன்னா நமக்கும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகும். ஸோ எக்ஸாமில் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, முடிஞ்ச வரைக்கும் நார்மலான ட்ரெஸ் கோட மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா 5 A4 ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க, பிளாங்க் A4 ஷீட்ஸ், பிகாஸ் உங்களோட ரஃப் ஒர்க்குக்காக. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எக்ஸாம் முடித்து வெளியில் போகும்போது அந்த A4 ஷீட்டில் டாப்பில் உங்களுடைய ரோல் நம்பர் அண்ட் உங்களுடைய நேம் எழுதி அங்கே ஒரு ட்ராப் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் வந்துட்டு போட சொல்லியிருக்காங்க, ட்ராப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் அந்த ரஃப் ஷீட்ஸை வந்து அதில் ட்ராப் பண்ணல அப்படின்னா உங்களுடைய பேப்பர் வந்து எவாலுவேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அட்மிட் கார்டையும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் பாக்ஸில் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அந்த அட்மிட் கார்டையும் நீங்கள் ட்ராப் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து எவாலுவேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா COVID-19 ரிலேட்டடான சில அட்வைஸ் வந்து கேண்டிடேட்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அட்டன் பண்ண போகிற மானிட்டர் கீபோர்ட் மவுஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சானிடைஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸாம் சென்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஹேண்ட் சானிடைஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் 6 ஃபீட் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்கை உங்களுக்கும் அதர் கேண்டிடேட்ஸ்க்கும் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன தான் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்தாலுமே நம்மளோட பாதுகாப்புங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஒரே. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, முடிஞ்ச வரைக்கும் சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாராவது ஒருத்தர் நான் எக்ஸாம் எழுதுகிறேன் அதே சென்டருக்கு வரலாம், முடிஞ்சால் சான்ஸ் இருந்தால் நம்ம மீட் பண்ணலாம். பி சேஃப் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.